தானமா வழங்கப்பட்ட மறைந்த கன்னட நடிகர் புனித் ராஜ்குமார் அவர்களுடைய ரெண்டு கண்கள் மூலம் நாலு பேர் பார்வை பெற்றிருக்காங்க அப்படின்ற தகவல் வெளியாகியிருக்கு. புனித் ராஜ்குமார் அவர்களுடைய மறைவுல இருந்து இன்னும் நம்மளால மீண்டு வர முடியல. 46 வயதுல ரொம்பவே ஃபிட்டான ஒரு மனிதரா தான் அவர் இருந்தாரு. அவருடைய கடைசி நிமிடங்கள் வரைக்கும் ரொம்பவே ஆக்டிவா இருந்த ஒரு நபர் திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட்னால இறந்துட்டாரு அப்படின்றத இன்னும் யாருனாலையும் ஜீர்ணிக்க முடியல. நல்ல நடிகர் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி ரொம்பவே நல்ல மனிதரா அவர் வாழ்ந்திருக்காரு. அவரு உயிரோட இருக்கும் போது பல்வேறு உதவிகளை பண்ணிருக்காரு. உயிரோட இருக்கிறப்ப மட்டும் கிடையாது, அவருடைய மறைவுக்கு அப்புறமா கூட தன்னோட கண்களை தானமா வழங்கி நிகழ வச்சிருக்காரு. புனித் ராஜ்குமார் அவர்களுடைய ரெண்டு கண்களும் பெங்களூர்ல இருக்கிற நாராயண நேத்ராலயா கண் வங்கியில சேமிச்சு வச்சிருக்காங்க. நவீன தொழில்நுட்பம் மூலம் நான்கு பாகங்களா பிரிச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொண்ட நாலு பேருக்கு பொருத்தப்பட்டிருக்கிறதா செய்தி வெளியாகி இருக்கு. இதனால புனித் ராஜ்குமாரால நான்கு பேருக்கு பார்வை கிடைச்சிருக்கிறதா மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவர் இருக்கும் போது மட்டும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணல, அவர் இறந்ததுக்கு அப்புறமா கூட தன்னால முடிஞ்ச இந்த கடைசி உதவியையும் அவர் பண்ணியிருக்காரு. இது ஒரு பெரிய நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த செய்தியை கேட்டு நிறைய பேர் ரொம்பவே எமோஷனல் ஆகி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வராங்க. இன்னமும் அவருடைய மறைவுல இருந்து மீண்டு வர முடியாம இருக்கிற அவருடைய நண்பர்கள், அவருடைய குடும்பத்தினர் மற்றும் அவருடைய ரசிகர்களுக்கு எல்லாருமே அவங்களுடைய கண்டோலன்சஸை தெரிவிச்சுட்டு வராங்க.